सद्गुरु भगवान श्री योगी राम शरण कुमार महाराज की जय। योगी राम शरण कुमार, योगी राम शरण कुमार, योगी राम शरण कुमार, जय गुरु राया। योगी राम शरण कुमार, योगी राम शरण कुमार, योगी राम शरण कुमार, जय गुरु राया। श्री गुरुप्यो नमः। என்னுடைய நேம் லலிதா. நான் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற சித்ராஜபுரம் கிராமத்தில் தான் இருக்கிறேன். சிவகாசியில் இருக்கிற பஜனாசிரமத்துக்கு டெய்லி பகவானுக்கு வந்து பூக்கைங்கரியம் பண்ணுறதுக்காக நான் வருவேன். இந்த வருஷத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னைக்கு பகவானுடைய லீலையை வந்து நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே வந்து அது நடந்தது. ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருஜி வந்து ராமாயணம் வந்து அப்போ சொல்லிக்கிட்டு இருந்துறாரு. ராமாயணம் நான் கதை கேட்டுக்கிட்டே வந்து யோகி நாமா சேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் போட்டிக்குள்ளே தான் வந்து உட்காந்தேன். உட்காந்து ராமாயணம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக 10 மணி இருக்கும். அந்நேரம் ராமாயணமும் குருஜி சொல்லி முடிக்கிறாங்க. நான் எந்திரிச்சேன். அப்போ என் காலில் ஏதோ சுருக்குன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்த்தா என்னை வந்து ஒரு நல்ல பாம்பு, நல்ல கருப்பு நல்ல பாம்பு கடிச்சிட்டு போகுது. அது என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் டக்குன்னு பாம்பு பாம்புன்னு சொல்லி நான் கத்துனேன். எங்கள் அம்மா பக்கத்துக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே வந்தாங்க. வந்து என் காலில் வந்துட்டு கயர் மாதிரி உன்னை வந்து கெட்டினாங்க. கெட்டிட்டு உடனே வந்து நீ ஜிஹெச்சுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு வந்து சொன்னாங்க. நான் நேராக எங்கள் வீட்டுக்குள்ளே போனேன். போன உடனேமே எனக்கு வந்து கோயில் ரூம்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு தோணுச்சு. அங்கே போன உடனே பகவானுடைய 100வது ஜெயந்தியில் நம்ம ஆசிரமத்தில் வந்துட்டு பகவானுடைய திருநீர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த திருநீர் நான் எப்பயுமே வீட்டில் வச்சுருப்பேன். அந்த திருநீரை எடுத்துட்டு நெத்தியிலையும் பூசிட்டு பாம்பு கடித்தது வந்து என் இடது காலில் பெருவிரலுக்கு கீழே அது கடிச்சிருந்தது. 2 பல் போட்டுருச்சு. நல்லா ரத்தமும் நல்லா வந்துச்சு. அதில் வந்து நான் திருநீரை வந்து தடவிட்டு நான் பகவான்கிட்டையும் குருஜிட்டையும் சொல்லிட்டு போகிறேன். 2 பேருமே என்னை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். என் தம்பி தான் கூட கூட்டிகிட்டு போனேன் 2-வீலரில். என் பொண்ணு, நான், என் தம்பி, நாங்கள் 3 பேருமே நாங்கள் கிளம்பினோம். கிளம்பி ஒரு 20 நிமிஷத்தில் ஜிஹெச்சுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். ஜிஹெச்சில் போன உடனே என் நேம் எல்லாமே கேட்டாங்க. நான் இந்த மாதிரி கடிச்சது அப்படின்னு சொன்னோடனே அவங்க எப்பயும் போல் கேஷுவலாக என்கிட்ட எல்லாமே கேட்டாங்க. நானும் எல்லாமே சொன்னேன். அவங்க வந்து மாத்திரை வந்து சாப்பிட சொல்லி சொன்னாங்க. 3 மாத்திரை கொடுத்தாங்க. 2 மாத்திரை வந்து சாப்பிட்டேன். 3வது மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப எனக்கு உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. சுத்தமாக உள்ளே இறங்கலை. அதுக்கு முன்னாலேயே டாக்டர் வந்து எனக்கு 1 தடவை செக் பண்ணார். என்னை படுக்க வச்சு எனக்கு வந்து கண் நல்லா இப்படி உருட்டி பார்க்க சொன்னார். மேலே கீழே எல்லாம் பார்க்க சொன்னார். கையை இப்படி தூக்கி பார்த்தாரு. எல்லாமே செஞ்சார். எனக்கு எல்லாமே நல்லா நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மாத்திரையே கொடுத்தாங்க. அந்த மாத்திரை கொடுத்துட்டு 5 நிமிஷம் தான் இருக்கும். 2 மாத்திரை சாப்பிட்றப்ப 3வது மாத்திரை நான் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா தொண்டைக்குழிக்குள்ள அது இறங்கவே மாட்டேங்குது. நான் வந்து அதை நல்லா ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து அதுக்கு கீழே ஒன்றுமே இறங்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது நான் செய்கையில் வந்து என் வீட்டாளர்கிட்டலாம் காமிக்கிறேன். உடனே போய் எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து டாக்டரை போய் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணார். என்னம்மா இப்போ தானம்மா நீ நல்லா இருந்த, அதுக்குள்ளே என்னம்மா இப்படி வந்து கண்ணெல்லாம் சொருகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னே 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மூச்சு விடுறது அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது. மூக்காலையும் விட முடிய மாட்டேங்குது, வாயாலையும் விட மாட்டேங்குது. ஹார்ட்டு நிற்கிறது நல்லா வந்து தெரியுது. நல்லா வந்து அப்படி ஒரு ஃபீல் வந்து நான் உண்மைக்கே ஃபீல் பண்ணேன். அது வந்து நிற்கிற ஸ்டேஜில் இருக்கிறதப்ப வந்து நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே என் கண் வந்து சொருகிருச்சு. அப்படியே நான் வந்து கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க என்ன எதுவுமே எனக்கு தெரியலை. டாக்டர் வந்து உடனே அந்த சவுண்டில் லைட் லைட்டாக எனக்கு கேட்டுச்சு. ஹரிபரியாக எல்லோரும் ஓடுறாங்க வைக்கிறாங்க, ஏதோ மருந்து கொடுக்குறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். குத்து குத்துன்னு உடம்புல அங்கங்கே சுரு 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 சுருக்குன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த இது எதுவுமே எனக்கு தெரியல. நான் காலையில் 9 மணிக்கு தான் நான் பார்க்குறேன். நான் வென்டிலேஷனில் வந்து நான் இருந்தேன். வென்டிலேஷன் இருந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நைட்டு வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஹெவியாக கொடுத்தும் 1.5 மணி நேரம் கிட்ட அப்படியும் அவ்வளோ டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ போராடி இருக்காங்களாம். கடைசியெலாம் வந்து டாக்டர் வந்து எங்கள் வீட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை கொஞ்சம் காப்பாற்ற முடியலைன்னா இந்த வென்டிலேஷனை வச்சு நீங்கள் மதுரை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்போ பகவானை தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. பகவானுடைய நாமத்தை மட்டும் அவங்க விடவே இல்லை. மதுரைக்குனாலே யாருக்குமே ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஆனாலும் டாக்டர் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடி இருக்கிறாரு. அவர் போராடி அவரால் முடியலன்னு சொன்ன உடனே இன்னொரு டாக்டரை வந்து வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டாக்டரும் வந்திருக்காரு. வந்து அவரும் இவரும் சேர்ந்து ஏறக்குறைய பார்த்திங்கன்னா எனக்கு செயற்கை சுவாசம் வென்டிலேஷன் வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்குக்குள்ளே ஏதோ எல்லாம் விட்டு நுரையீரலில் வேறு அந்த சாப்பாடு எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வேற வெளியில் எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்து எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சை எனக்கு அமுக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு முந்தின நாள் நைட் லைட் லைட்டாக ஒரு ஞாபகம் இருந்துச்சு. ஒரு ஆள் நெஞ்சு அமுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து வாய்கிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு செயற்கையாக ஏதோ செய்கிறாங்கங்கிறது அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ தான் வந்துட்டு எனக்கு உண்மைக்கே வந்து காலையில் தான் அவ்வளோ ஒரு விஷயமும் எனக்கு காலையில் தான் தெரியும். 1.5 மணி நேரம் போராடினதுக்கு அப்புறம் தான் டாக்டர் வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன், இனி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சரியாயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மதுரைக்கு தாங்கிற வார்த்தையும் அதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவன் எங்கள் வீட்டில் ஏறக்குறைய 2 மணி வரைக்கும் பார்த்துருக்காங்க. 2 மணிக்கு அப்புறம் தான் என்னுடைய கண் வந்து அசைஞ்சதையே அவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு எந்த உஷாரும் எந்த இதுவுமே கிடையவே கிடையாது, எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆகிட்டே வந்திருக்குது. என்னுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நெத்திலாம் ப்ளூ கலரில் இருந்துச்சான், என் கால் எல்லாமே அந்த ப்ளூ கலரில் தான் மாறி இருந்துச்சான். முந்தின நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மூச்சு நிற்கிறப்ப நான் எனக்கு உண்மையே சொல்கிறேன், அப்போ என்ன தோணுச்சுன்னா நான் பகவான் கைங்கரியம் பண்ணி வாழணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்றேன், ஆனால் என்ன ஒரு சங்கல்பமோ பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் வந்து நான் ஹோம ஸ்டேஜுக்கே போனேன். காலையில் ஈர்ப்பனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது, ஆனாலும் எல்லாமே பகவான் சங்கல்பம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஹோம ஸ்டேஜுக்கே போனேன். ஆனால் காலையில் 9 மணிக்கு நான் உயிரோடு இருக்கிறத ஃபீல் பண்ணினேன் நான். இது வந்து எனக்கு 1.5 மணி நேரம் இன்னொரு டாக்டர் நுரையீரலெல்லாம் விழுந்தது எல்லாமே சொன்னது இன்னொரு டாக்டர் தான் இது எல்லாமே எனக்கு சொன்னார். அங்கே உள்ள நர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நான் தங்கியிருந்த அந்த அறை பேரே புத்துயிர் அறை. அது வந்து வெளியில் வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கிடைச்சதே பகவானுடைய கிருபையினால் மறு ஜென்மா கிடைச்சது. ஒவ்வொரு அந்த டாக்டரு நர்ஸு எல்லாருமே வந்து சொன்னாங்க, உங்களுடைய நீங்கள்லாம் எப்போ நீங்கள் பொழைச்சதே நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தினால தான்மா நீங்கள் பொழைச்சிங்க, இல்லைன்னா நீங்கள்லாம் பொழைச்சிருந்துருக்கவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு வித்தியாசமான கேஸுமா அப்படின்னு வந்து எங்கிட்ட அத்தனை பேர் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து சொன்னாங்க, நீங்கள் பொழைச்சதே மறுபளப்புமா, மறுபளப்பு நீங்கள் எந்த சாமி புண்ணியமோ. ஒரு சிலர் கிராமத்துலேருந்து தெரியாதவங்க கூட வந்து எங்கிட்ட சொன்னாங்க, அது பக்கத்தில் நைட்டு பார்த்துருப்பாங்க போலாங்க நடந்தது எல்லாமே, நீ எல்லாம் பொழைச்சது மறுபளப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே யார் அப்படின்னா பகவான் தான், பகவானுடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். நைட்டு வந்து பாம்பு கடித்த உடனே நான் பயந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்நேரம் கண்டிப்பாக வந்துட்டு உடனே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பயத்தை கூட சாமி வந்து எனக்கு கொடுக்கல, அதுக்கு காரணம் அவங்களுடைய நாமா. அவங்க நாமாவை அவங்க வாக்கில் வரவழைச்சதும் அவங்க தான். இங்கேருந்து ஜிஹெச் போகிற வரைக்கும் எனக்கு நாமா நான் சொல்லிக்கிட்டே தான் போனேன். நான் கோமா ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நான் அவருடைய நாமா தான் நான் சொன்னேன், வேறு எந்த நாமாவும் நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி வந்து என்னை காப்பாற்றினதே பகவானுடைய அந்த நாமமும் அவருடைய அந்த திருநீரும் தான் என்னை வந்து உயிரோடையே திரும்ப கொண்டு வந்தது. இதோட இந்த இது முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களா, அதுவும் இல்லை. அந்த பாம்பு கடித்த அந்த இடது காலில் பார்த்திங்கன்னா 2 பல் போட்டிருந்த இடத்துல ஏறக்குறைய விஷம் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் நான் ஜிஹெச்சில் தங்கியிருந்தேன், எனக்கு ஆன்டிபயோட்டிக் ஹெவியாக கொடுத்தாங்க. அந்த 6 நாளில் விஷமெல்லாம் எல்லாமே இறங்கிருச்சு, காலெல்லாம் கால் வரைக்கும் வந்து காலெல்லாமே இறங்கிருச்சு. ஆனால் அந்த பாதத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-3 சென்டிமீட்டர் அளவுக்கு ப்ளூ கலரில் ஆகி திரும்ப கருப்பு கலரில் அது வந்து மாறி தோலே டேமேஜ் ஆயிருச்சு. கால் அப்படியே வீங்கி பொல்லன்னு அப்படி இருக்கும், காலை கீழேயே வைக்க முடியாது அப்படி இருந்துச்சு. எனக்கு பாம்பு கடித்த அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என் பொண்ணு சாமிக்கு நம்ம யோகிராம் சுரத்குமார் சாமிக்கும் குருஜி ஆசிரமத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதி என் மகள் போட்டுட்டா, எங்கள் அம்மாவுக்கு வந்து பாம்பு இப்படி கடிச்சிருக்கு சாமி, அந்த விஷம் டோட்டலாக போயிடணும், அந்த விஷத்தினால எங்கள் அம்மாவுக்கு எந்த இதுவும் இருக்கவே கூடாது, நீங்கள் தான் சாமி அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம யோகி ஆசிரமத்துக்கும் குருஜி ஆசிரமத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதி அவள் போட்டுட்டு அவள் அப்படியே விட்டுட்டா. நானும் எனக்கு அதுக்கப்புறம் தெரியல, நான் வீட்டுக்கு அப்புறம் 6வது நாள் நான் வெள்ளிக்கிழமை தான் டிஸ்சார்ஜே ஆகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் போயிட்டு வெள்ளிக்கிழமை என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, நான் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வர்றேன். அப்போ எனக்கு காலில் உள்ள அந்த வீக்கமெல்லாம் வத்தணும் அப்படிங்கிறதுக்காக மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு மருந்து கொடுத்து
தான் அனுப்பிடுறாங்க. ஆனால் என்னன்னாலும் நினச்சிக்கோங்க, வீக்கம் கூட தான் எனக்கு செய்தே தவிர ஒரு பொட்டு கூட எனக்கு குறையவே கிடையாது, சுத்தமாக எனக்கு குறையவே கிடையாது. நான் வந்து ஒரு வாரம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சண்டே போதும் மண்டே போதும் போயிட்டே இருக்குது, ஏழு நாள் எட்டு நாள் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் தோசை என்னடா நம்ம சாமிகிட்ட இருந்து இனி நம்மளுக்கு பிரசாதம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சாமிகிட்ட இருந்து பிரசாதம் வந்தால் எனக்கு சரியாயிரும், எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற திங்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே போய் உட்காந்துருச்சு. நான் ஜிஹெச்சுக்கு போனேன், ஜிஹெச்சில் ரெண்டு மாத்திரம் மூணு மாத்திரம் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க, கால் வீக்கம் வரலை. உடனே ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேன், அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு புதன்கிழமை ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் கொடுத்த மாத்திரமே எனக்கு ஒன்றுமே சரியாகலை. வியாழக்கிழமை கரெக்டாக அது பத்தாவது நாள் பதினாறாவது நாள் வியாழக்கிழமை அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் குருஜி டிவோட்டி விருதுநகரில் காந்தீஸ்வரனாச்சி இருக்காங்க, அவருக்கு வந்து இது தெரியும். அப்போ இந்த மாதிரி வத்தவே மாட்டேங்குதுனாச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னொன்னே, ஏம்மா ஜிஹெச்சில் இன்னொரு டாக்டர் இருக்காருமா, நம்ம குருஜி டிவோட்டி தான் டாக்டர் ரவி, நான் அவர்கிட்ட சொல்கிறேம்மான்னு சொல்லி உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. போட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பின உடனே அவர் வந்து நான் அந்த டேப்லெட் எழுதி கொடுக்குறேம்மா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். திரும்ப என்ன நினைச்சாருனே தெரியல, இது நடந்தது வியாழக்கிழமை, அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இல்லைம்மா நீங்க சிவகாசிலே இன்னொரு டாக்டர் போய் பாருங்க, அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை நான் போறேன். ஆறு மணிக்கு, ஆறு மணியிலிருந்து ஏழு எட்டரை வரைக்கும் இருக்கேன், அந்த டாக்டர் வந்து விருதுநகருக்கு வந்துட்டாரு, அவரை பார்க்கவே முடியல. வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு நம்ம யோகி ஆசிரமத்தில் இருந்து பிரசாதம் வந்துருச்சு, சாமிகிட்டருந்து திருநீர் ஃபோட்டோ எல்லாம் வந்துருச்சு. எனக்கு அப்படியே அது எப்படி சொல்கிறது, எனக்கு தாங்கவே முடியல. சாமி திருநீரை பூசிட்டு நீ இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஈவினிங் போகிறேன். அப்போ டாக்டர் நான் மீட் பண்ணிட்டேன், டாக்டர் எனக்கு பார்க்குறாரு, எனக்கு காலையும் பார்த்துட்டு எல்லாமே டீட்டெயில் கேட்குறாரு, கேட்டுட்டு எனக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு, ஏம்மா இதை நீங்கள் சாப்பிடுங்கம்மா, தோலை வந்து பீல் பண்ணாதாம்மா உங்கள் கால் சரியாகும்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு பார்த்து முடிச்சு சீட்டு தான் எழுதுறாரு. பட்டர்ஃப்ளை எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாதுங்க, ஒரு எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை வந்து என்னையும் ஒரு சுத்து சுத்துது, அங்கே டாக்டர் ஒரு சுத்து சுத்துது, சுத்திட்டு இப்படி பார்க்குற கண்ணு மைக்கிற நேரத்தில் அது எங்கே போச்சுனே தெரியாது. எனக்கு வந்து அப்படியே சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்போ கண்டிப்பாக என் கால் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்படி ஒரு பரிபூர்ணமாக வந்துச்சு. அப்போ அந்த மாத்திரையை நான் சாப்பிட்றேன். அன்னைக்குலேருந்து கரெக்டாக என்றைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு கொடுத்தாங்க, சனி ஞாயிறு ரெண்டு நாள் சாப்பிட்ருக்கேன், திங்கக்கிழமை ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. அப்போ காலையில் வரைக்கும் தான் சாப்பிட்ருக்கேன். கால் வீக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வத்திருச்சு, நல்லா வத்தி வத்தி, ஏன்னா கால் வீக்கம் வத்தினாதான் தோலை வந்து பீல் பண்ணவே முடியுமா, இல்லைன்னா பீல் பண்ணவே முடியாதான். உடனே அவர் சொன்னார் அனஸ்தீசியா பண்ணி தான் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டார், ஏன்னா மூணு சென்டிமீட்டர் லெவலுக்கு அவர் டேமேஜ் ஆயிருச்சு. அப்போ எனக்கு வந்து வர சொல்லிட்டு இருந்தாரு, நான் திங்கக்கிழமை ஈவினிங் மாத்திரை சாப்பிட்டுட்டு போகிறேன், வீக்கமெல்லாம் வத்திருச்சு போகிறேன். அப்போ அவர் சொல்கிறார், ஏம்மா அனஸ்தீசியா பண்ணணும்னா இப்போ கோவிட் சமயமா, நீங்கள் இதெல்லாம் எடுக்கணுமா, கோவிட் செக்கப் அது இருக்குதுமா அப்படின்னு, சிடி ஸ்கேன் எடுக்கணும் அது எடுக்கணுங்கிறாரு. எனக்கு இது பயமாக போச்சு, இது என்னடா அடுத்து இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, ஏம்மா உங்கள் கால் இருக்கிற ஸ்டேஜில் மத மத ஊசி போட்டால் வேலை பார்க்கும்போ பார்க்காதான்னு தெரியலம்மா அப்படின்னாரு. இருந்தாலும் சரி சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணாரு, மத மத பூசி வந்து போட்டாரு. ஏம்மா இப்போ உங்களுக்கு வலி தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. வலி தெரியுது சார்னு, ஆச்சரியமா இருக்குமா இந்த காலில் இப்போ உங்களுக்கு வலி தெரியுதுன்னு சொல்றது, அப்போ இது ஒரு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறம்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மத மத பூசி போட்டு ஒரு இருபது நிமிஷம் தாங்க, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தோலில் அந்த மூணு சென்டிமீட்டர் லெவலில் டேமேஜ் ஆனதை டோட்டலாக வந்து தோண்டி அப்படியே எடுத்துட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கடித்த இடத்துல இருந்து ஒரு அந்த இடதுகால் பெருவிரல் கீழே பார்த்தீங்கன்னா அப்படி குழியாக கொஞ்சம் சதையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துட்டாங்க. எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் கெட்டு போட்டு விட்டாங்க. இருபது நிமிஷம் இது எனக்கு என்ன நடந்ததுனே தெரியாது, ஆனால் நான் சாமி நாமம் மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வெளியில் நான் வந்த பிறகுதான் டாக்டர் வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு இதில் வந்த பாம்பு கடி வந்து நீங்கள் இவ்வளோ சீக்கிரத்தில் தாம்மா நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்கள் இதில் வந்து இப்படி மத மதப்பு ஊசி போட்டே இவ்வளோ நல்லா கேட்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அது எப்படின்னா அந்த கோவிட் சமயத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி அவர் புண்ணை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி மருந்து போடுவார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் புண்ணில் வேகமாக சதை வளருதுமா, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், உங்கள் இதில் எப்படிமா இவ்வளோ வேகமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் வந்து யோகியுடைய கிருபையை நினச்சி தான், ஏன்னா யோகி என்றைக்கு வந்தாரோ அவர்
அவர்தான் இது நடத்தினதும் அவருடைய லீலைதான். என்னுடைய கர்மா என்ன தொலைஞ்சதுன்னா எனக்கு தெரியாது. என்னை ஏன் கிடைச்சதுன்னு கூட கூட நான் கேள்வி கேட்கவே விரும்பல. ஏன்னா பகவான் எனக்கு நல்லதை தவிர கெட்டதை செய்யவே மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஏதோ ஒன்று என் பகவான் என் வாழ்க்கையில கழிக்கிறாரு அப்படிதான் நான் நினைச்சிட்டு தான் சந்தோஷமா தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். வலி இருந்துச்சு அது வேற, ஆனாலும் அந்த வலியும் ஒரு சுகம்தான். சாமி தானே கொடுக்குறாங்க, இதனால பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் போனேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அப்படிதான் அவர் வந்து கெட்டினாரு. கெட்டி முடிச்சு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் அந்த ட்ரீட்மெண்ட்ல நான் இருந்தேன். ஒன்றை அந்த கோவிட் சமயம் ஃபுல்லாவே வச்சுக்கோங்களேன், அந்த கோவிட்ல நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போவேன். அந்த சமயத்திலையும் சாமி எனக்கு கோவிட் எதுவுமே வராம என்னையே அவங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போனாங்க, பாதுகாப்பா கொண்டு வந்து விட்டாங்க. செஞ்சதும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். அந்த பொண்ணு வந்து இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ தழும்பு தான் இருக்குது, லைட் லைட்டாக வீக்கம் இருக்குது. அது வந்துட்டு நாளடைவில் வந்து அந்த கிரிப் பேண்டேஜ் போட 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 எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு நிறையா பேருக்கு வந்துட்டு இப்படி இந்த விஷம் வந்து அப்படி அந்த காலையே எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிருமா. ஆனால் பகவான் வந்து எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. என்ன கடிச்சதுன்னு கூட யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் என் கண்ணு முன்னால் நல்ல பாம்புல கருப்பு கலர் நல்ல பாம்பு கடிச்சதை நான் என் கண்ணு முன்னால் சாமி காமிச்சு கொடுத்தாங்க. ஜிஹெச்சில் நான் கொஞ்ச நேரத்தில் கொலாப்ஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை அட்மிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கரெக்டான நேரத்துக்கு நான் ஜிஹெச்சுக்கு போனேன், கரெக்டான டாக்டர் அங்கே இருந்தார். இன்னொரு டாக்டர் கூப்பிட்டு 5 நிமிஷத்தில் வந்தார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டக்கு 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 டக்குன்னு அப்படி நடந்தது. ஜிஹெச்சில் நான் 6 நாள் தங்கியிருந்தப்ப அங்கே உள்ள வெக்கைய மாதிரி நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெக்கையை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. என் உடம்புல வேர்வை சுரந்தது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10 வருஷம் சுரக்க வேண்டிய அந்த வேர்வை 6 நாளில் எனக்கு சுரந்த மாணிக்க எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்து நான் ஃபீல் பண்ணேன். அது கூட சாமி ஏன் பண்ணாங்க, அப்போ கூட ஏண்டா இப்படி இருக்குன்னு நான் யோசிக்க கூட இல்லை. எதுனாலும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம்தான் வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க ஒரு கெட்டது எல்லாமே அந்த வேர்வை வழியாக தான் வெளியில் போகும் அப்படின்னாங்க. அப்போ என் உடம்புல அது பாய்சன் எவ்வளோ கடிச்சு உடம்புல என்ன இருந்தாலும் அந்த 6 நாள் வேர்வை அந்த சுரந்ததுக்கு எப்படி போச்சோ என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பகவானுடைய கிருபையினால் நான் வந்து நல்லா இருக்கிறேன். என்னென்னைக்கும் அவருடைய கைங்கரியம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அவர் கூட அவர் வந்து என் கூடையே இருக்கணும். அவர் நாமா என் வாக்கில் வரணும். இதுதான் என்னுடைய ஆசை. சாமி அதை கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைவேற்றுவாங்க. சத்குரு ஸ்ரீ பவான் யோகிராம் சரத்மார் மகாராஜ் கி ஜெய். யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெய குரு.